Guys, நம்ம இப்ப பண்ண போறது கோல்ட் காபி. இப்ப பேசு. Hello guys, நம்ம பண்ண போறது கோல்ட் காபி. Hi guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்ப நான் பண்ண போறது கோல்ட் காபி. பார்க் கொஞ்சம் பப்ளிக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா, ஸோ அதனால் பண்ணுறேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வேணா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கோல்ட் காஃபி பண்ணி குடிச்சு நார்மலாக காஃபி குடிச்சு டீயை குடிச்சு உடம்பு பித்தலாம். ஸோ அதுக்கு பதிலாக கோல்ட் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து வீட்டிலே செஞ்சு காட்டிடலாம், கொஞ்சம் பப்ளிக்காக கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கு, அதனால் கோல்ட் காஃபி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நெஸ்கஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெஸ்கஃபி போய் கிளாஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்தேன். காஃபி ரெண்டு டீஸ்பூன் போட்டுருங்க. ஓகே, போதும். நெக்ஸ்ட்டு சக்கரை சீனி அதே லெவல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மில்க் ஊற்றி, சாரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது கலர் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து பால் ஊற்ற போகிறேன். பால் ஊற்றுறப்போ பார்த்து ஊற்றணும், பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. நான் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பால் நல்லா கூலிங்கில் இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலாக இருக்குதுன்னா ஐஸ் வாட்டர் இருக்குது, சொல்றவை கொஞ்சம் அப்புறம் ஊற்றிக்கலாம். இது முதல்ல கலக்கிக்கணும். கலர் வந்துச்சு, இன்னும் சில்னஸ்க்கு கொஞ்சம் தண்ணி. பாலை வந்து கொதிக்க வச்சு ஊற்றலை அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஆல்ரெடி ப்ரீஹீட்டட் பால் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு பேக்கெட் பால் வர்றதே எல்லாமே ப்ரீஹீட்டட் பால் தான், இன்னும் நம்ம வந்து தனியாக கலக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தனியாக பால் காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை, அதனால நம்ம ஒரு சில்னஸ்க்காக பண்ணோம். பட் இப்போ தான் வந்து கோல்ட் காஃபிக்கு டைரெக்டாகவே நீங்கள் பால் தான் பால் ஊற்றிக்கலாம். பறந்த கறந்த மாட்டு பால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுடு பண்ணியே ஆகும். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், சிம்பிளாக முடிஞ்சிச்சு கோல்ட் காஃபி. வீட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டு அப்படி பொறுமையாக உட்காந்து காரிடார்லேயோ வீட்டு வாசல்லையோ உட்காந்து பொறுமையாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் குடிக்க போகிறதில்ல, ரெண்டை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன். என்னப்பா ஸ்டார்ட்? ஏய் மூஞ்சி அடிக்கிற அந்த கண்ணாடி கொஞ்சம் விட்ருவோம். கண்ணாடி கூட என்ன பண்ணுறது, டெஸ்ட் பார்க்க கூட்டு வந்தால என்னால் முடியல, அவ்வளோதான். சூப்பராகடா உண்மையிலே, செம்மையாக இருக்குது. கூலிங்கு கூலிங்க வீட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சுப்போம். ஓகே, கூலிங் வேணா நீங்கள் அதான் சொன்ன மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால கரைஞ்சிருச்சு தண்ணி, நல்லா கூலிங்காக எடுத்துகிட்டு வந்தேன் அதனால அது தப்பிச்சிச்சு, ஐஸ் க்யூப் கரைஞ்சிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருங்க, ஃபீல் ஃப்ரெஷ், என்ஜாய், பி சேஃப். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், அதாவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பை. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.